நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் கோவையிலேருந்து ஏபி அரவிங்க. பார்த்தீங்கன்னா சுசுக்கி ஓல்டு மாடலுங்க, 125 வண்டி. அதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து இன்ஜின் பெட் விட்டு இறக்கியிருக்கு. இதில் வந்து கேம்ஷாஃப்ட் கம்ப்ளைண்ட்டுங்க. இது வந்து ஓல்டு மாடல் சுசுக்கி ஆக்டிஸ் இன்ஜினுங்க. இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா எட்ஜஸ்ட் வால்வ் வர்ற சைடு பார்த்தீங்கன்னா சுத்தமாகவே அரைச்சிருச்சு. இன்லெட் வால்வ் வர சைடு பார்த்தீங்கன்னா லைட்டாக வந்து அடிபட்டுருக்குங்க. இதில் வந்து சுத்தமாகவே அரைச்சிருச்சு எட்ஜஸ்ட் சைடு வால்வுங்க. இது எதனால் கம்ப்ளைண்ட்டு அப்படின்னு சொல்லி இன்றைக்கி பார்க்க போகிறோம். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும், நார்மலாக வந்து இது வந்து பேரிங் வந்து கேம்ஷாஃப்ட்டுக்கு இப்படி தான் வருங்கிறது வந்து தெரியும். இதில் ஒரு சின்ன ஃபால்ட் இருக்குங்க. இது பார்த்தீங்கன்னா சுசுக்கியோட ஒரிஜினல் கேம்ஷாஃப்ட். இது பார்த்தீங்கன்னா 1200 வருதுங்க. இது வந்து பழைய கேம்ஷாஃப்ட். இதில் பார்த்தீங்கன்னா ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டு தான் இதுக்கும் இருக்கும். அந்த இந்த சின்ன கம்ப்ளைண்ட்டுனால தான் வந்து இது ஃபால்ட்டாக இருக்குது. இதில் பார்த்தீங்கன்னா ஷீல்டு வந்து கிடையாது. இதில் பார்த்தீங்கன்னா ஷீல்டு இருக்குது. இதனால் பார்த்தீங்கன்னா ஆயில் சர்க்குலேஷனே மாறிடுச்சு, மாறி கேம்ஷாஃப்ட் வந்து போயிடுச்சு. உங்களுக்கு வந்து வண்டியோட ஹெட்டில் நான் காட்டுறேன். இதில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு நல்லாவே தெரியும், அதாவது பார்த்தீங்கன்னா இந்த இடம் இந்த ஹோல்ஸ் வழியாக தான் வந்து ஆயில் பம்ப்லேருந்து உள்ள கேம்ஷாஃப்ட்டுக்கு சப்ளை ஆகுது. இப்போ என்னென்னா இந்த பேரிங் வந்து ஓப்பனாக இருக்கிறனால இந்த ஹோல்ஸ் வழியாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஆயில் வந்து போயிடுது. ஆக்சுவலாக வந்து இந்த ஹோல்ஸ் வழியாக உள்ளே போனால் தான் நம்ம இந்த கேம்ஷாஃப்ட், அதாவது ரோக்ராம் உட்கார்ற இடத்துல வந்து ஆயில் வந்து வெளியே வரும். இது வந்து ஓப்பனாக இருக்கிறதுனால பார்த்தீங்கன்னா ஆயில் வந்து இங்கே வந்து இந்த கேம்ஷாஃப்ட்டுக்குள்ள லோட் ஆகாமல் இது வழியாக வந்து ஹெட்டில் பார்த்தீங்கன்னா கீழே போயிடுது. இப்போ பார்த்தீங்கன்னா ஒரிஜினலில் பார்த்தீங்கன்னா ஷீல்டோடு இருக்குது. இதனால் என்னென்னா உங்களுக்கு வந்து இது வழியாக வெளியே வந்து அவ்வளோக்கா போகாது. ஆயில் வர்ற ஃபோர்ஸுக்கு பார்த்தீங்கன்னா இதுக்குள்ளே போய் நம்ம எப்பவும் போல் நார்மலாக வந்து இந்த கேம்ஷாஃப்ட்டுக்கு பம்ப் ஆகி தான் வரும். இது ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்டுனால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து கேம்ஷாஃப்ட்டு வந்து மாற்றுற மாதிரி ஆயிடுச்சு. இன்னொன்று பார்த்தீங்கன்னா நம்ம லேத்துக்கு கொடுக்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த ஷீல்டு பேரிங்கில் வந்து இந்த ஷீல்டு இருக்கான்னு நம்ம செக் பண்ணிவிட்டு மாட்டணும். ஏன்னா லேத்தில் வந்து சப்போஸ் அவங்க வந்து சரியாக கவனிக்காமல் இப்படியே கொடுத்துட்டாங்கங்கும்போது உங்களுக்கு வந்து கேம்ஷாஃப்ட் பார்த்தீங்கன்னா ஒரு 100-150 கிலோமீட்டர்லேயே வந்து போகிறதுக்கு வாய்ப்புண்டு. ஒரு சின்ன தகவல், கோவையிலேருந்து ஏபிஆர் ரவிங்க. நன்றி நண்பர்களே. உங்களுக்கு இதில் பார்த்தீங்கன்னா நல்லாவே தெரியும் இந்த இடத்துல வந்து ஹோல்ஸ் வரும். நம்ம நண்பர்கள் வந்து மாட்டும்போது சரியாக கவனிச்சு மாட்டுங்க, எனக்கு தெரிந்த தகவல். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா இந்த கேம்ஷாஃப்ட்டும் புஷ் ப்ரோக்ராமும் புஷ் போடுறா, இது வந்து 234 வருது. ஒன்று இது ரெண்டுமே புதுசு போடுறேங்க கேம்ஷாஃப்ட். இப்போ பார்த்தீங்கன்னா இது டோட்டலாக வந்து 1600 வருது. ஒரு சின்ன கம்ப்ளைண்ட்னால பார்த்தீங்கன்னா நம்ம வந்து இவ்வளோ செலவு, அதாவது நம்மளுக்கும் வந்து இது கம்ப்ளைண்டா அப்படின்னு வந்து தெரியாமல் போயிடும். அதே நேரத்தில் கஸ்டமருக்கும் வந்து ஒரு இவர் வந்து மெக்கானிக் வந்து வேலை செய்ய தெரியுமா தெரியாதா அப்படிங்கிற மாதிரி ஒரு சந்தேகம் மாதிரி வந்துடும். அதனால் இது மட்டும் கொஞ்சம் கவனித்து மாட்டுங்க நண்பர்களே. நன்றி.